ஹாய் ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு ஒரு மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வ்ளாக் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வ்ளாக்ல வந்து நான் சரவணா ஸ்டோர்ல இருந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. அதாவது ஒரு ஆயில் கேன் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ ரெண்டு ஆயில் கேன் வாங்கியிருப்பேன். இந்த மாதிரி கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஆஃபர்லாம் போயிட்டு இருக்க ட்ரெஸ்ஸுக்கெல்லாம். ஸோ என்ன வாங்கினேன் அப்படின்றத அந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக போகும்போது வந்து வீடியோ எடுக்க முடியலங்க, ஏன்னா என்னோட மதன்லாவும் நானும் அப்புறம் பிரணா மூணு பேர் தான் போனோம். ஸோ பிரணா வச்சுட்டு வந்து சமாளிக்க முடியல, அதனால வேணுன்ற திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து ஆயிலி பேஸாக இருக்குது, ஸோ விட்டமின் இ ஆயிலாம் வந்து யூஸ் பண்ண முடியல அப்படின்ட்டு. எனக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ஆயில் ஸ்கின் தான். ஸோ அந்த ஆயில் ஸ்கினுக்கு வந்து விட்டமின் ஆயில் நம்ம கேப்சூல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப திக்காக பிசு பிசுன்னு இருக்கும், அதை வந்து நம்ம அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நான் வந்து ஒரு விட்டமின் ஆயில் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி லிக்விடாக இருக்கும், போட்டாலும் அந்த ஆயில் ஃபீல் வந்து இருக்கவே இருக்காது. ஸோ அது எங்கே வாங்கினா என்ன ஆயில் அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து டோனர் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணுமா வெளியில் வைக்க கூடாதா அப்படின்னு. இது சம்மர் டைமுங்க, ஸோ நம்ம வெளியில் வச்சோம் அப்படின்னா எப்படி சீக்கிரம் கெட்டு போயிடும், ரெண்டு நாளைக்கு மேலே வந்து இருக்காது. மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்க. அப்படி யூஸ் பண்ண முடியல டைம் எல்லாம் சேர்த்துக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க டோனர் வந்து வாங்கிக்கலாம். நான் ஒரு டோனர் வந்து வாங்கியிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அது என்ன டோனர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இப்போ தான் என்னோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். மார்னிங் எழுந்து வீடெல்லாம் கிளீன் பண்ணி காஃபிலாம் குடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டிஃபனுக்கு வந்து அரேஞ்ச் பண்ண வேண்டியது தான். டிஃபன் வந்து இட்லி சட்னி தான். ஸோ சட்னிக்கு வந்து ஒரு 10 பூண்டு பல் எடுத்திருக்கேன், 3 தக்காளி, 3 வெங்காயம் வந்து கட் பண்ணியிருக்கேன். வரமிளகா வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் வந்து மிளகாய் கம்மியாக தான் சேர்த்துருப்பேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் மிளகாய் சேர்த்த கூட நல்லாயிருக்கும். பிரணாவுக்கு கொஞ்சம் கொடுக்கறதுனால காரம் வந்து கம்மியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் குறைவாக தான் போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே வதக்கி நம்ம எடுத்து அரைச்சிக்கலாம். ஸோ வதக்கி அந்த பொருள்லாம் வந்து நல்லா ஆறட்டும், கொஞ்சம் சூடாக இருக்கும். ஆறினதுக்கு அப்புறம் வந்து உப்பு சேர்த்து அரைக்க வேண்டியதா. மாவு வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சிட்டேன். ஸோ சில்னஸும் போயிடுச்சு. சட்னி வந்து அரைச்சாச்சு, கொஞ்சமாக கடுகு தளிச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சட்னி ரெடி, அவ்வளோதான். எங்கள் மார்னிங் வந்து டிஃபன் வேலை வந்து ஓவர், இட்லி சட்னி வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த திங்ஸ்லாம் தான் நான் சரவணா ஸ்டோரில் வந்து வாங்கினேன். ரொம்ப நாளாக வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு தேவையான பொருளாம் யோசிச்சு வச்சுட்டே இருந்தோம். ஸோ ஒவ்வொன்றா ஒவ்வொரு இடத்துல வாங்குறதுக்கு ஒரே கடையில் வாங்கிடலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் சரவணா ஸ்டோர் வந்து போனோம். இந்த ஆப்பக்கடை வந்து ஒன்று வாங்கியிருப்பேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 431 ரூபி போட்டிருக்கு. ஸோ ஆஃபர் போக இது 400 சம்திங் போட்டிருந்தாங்க. நான்ஸ்டிக் தான் நல்லா இருந்தது இந்த ஆப்பக்கடை. வீட்டில் இருக்கிற ஆப்பக்கடை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், எனக்கு வந்து சின்னதாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. இது மாதிரி குட்டியாக இருக்கும், அந்த தோசை பார்த்தீங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும் ஷேப், அதனால் நான் சின்னது வாங்கினேன். ஸோ இதுக்கு ஒரு கேப் ஒன்று இருக்கு. ஸோ இதுவே வந்து பிராண்டட்லாம் போட்டிருந்தாங்க, பிரீத்தின்னு இன்னொரு பிராண்டெலாம் இருந்ததுங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 900 சம்திங் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. நம்ம அவ்வளோ காசுலாம் வாங்க வேணாங்க, ஏன்னா அது அடிக்கடி யூஸ் பண்ண போகிறதில்ல. எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், ரொம்ப ரெகுலராகலாம் யூஸ் பண்ண மாட்டோம். ரெகுலராக யூஸ் பண்ணுற பொருளாக இருந்தால் பிராண்டடாக வாங்கலாம், ஸோ சீக்கிரம் வந்து வீணாகாமல் இருக்கும். ரேராக யூஸ் பண்ண பொருள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதுவே பரவாயில்ல அப்படின்னு எடுத்தாச்சு. இதுவே வந்து நல்லா வெயிட்டாக, குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ரொம்ப மோசமாக இருந்தால் கண்டிப்பாக எடுத்துருக்க மாட்டேன். தூக்கி பார்க்கும்போது வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பார்க்கறதுக்கே நல்லா இருந்தது. ஸோ அதனால் இதே வாங்கியாச்சு. ஸோ அதுக்கு ஒரு தோசை திருப்பி மாதிரி ஒன்று கரண்டி மாதிரி கொடுத்துருக்காங்க.
ஸோ அடுத்து இந்த ஆயில் கேன் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேட்டர்ன் இருந்தது. ஸோ கிளாஸ்லலாம் கூட இருந்ததுங்க. கிளாஸ் இருந்தது அப்படின்னா ஆயில் கேன் வந்து எப்படி டக்குன்னு கீழே விழுந்துருச்சுன்னா உடஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி உடையாமல் இருக்கிறதுக்காக வந்து ஸ்டீலில் வேணும். பட் வந்து இந்த டைப் பிளாஸ்டிக் வித் ஸ்டீல் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அதனால நான் இந்த டைப் வந்து வாங்கினேன். இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா 215 ரூபாய் போட்டிருக்கு. ஸோ ஒர்த்து தாங்க, நல்லா அழுத்தமாக வருமா, நல்லா வெயிட்டாக நல்லா இருக்கு கேனு. ஸோ இதே மாதிரி ஃபுல் சில்வரில் கூட இருக்கு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து தூக்கு மாதிரி யூஸ் பண்ணுவோம், ஒரு குட்டி வாளி மாதிரி இருக்கும். ஸோ எடுத்த ஆயில் அப்படின்னா பிசு பிசுப்பாக அந்த வாளியில் மோசமாயிடுது. ஸோ இந்த மாதிரி தான் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் தேடி வாங்கினேன். இது நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய உள்ளே வந்து நம்ம ஊற்றி வைக்கலாம், ஆயில் எவ்வளோனாலும் ஊற்றி வைக்கலாம். நெக்ஸ்ட் இது கிளீன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு வந்து அழகாக கேப் வந்து கொடுத்துருக்காங்க. கிளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நம்ம இப்படியே வந்து ஜஸ்ட் அப்படியே ப்ரெஷ் மாதிரி விட்டு கிளீன் பண்ணலாம். கிளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி, எந்த இடத்துலையும் ஆயில் வந்து பிசு பிசுப்பாகாது. அந்த கேப் பார்த்தீங்கன்னா அப்படியே ஊற்றும் போது அழகாக வரும். ஸோ வந்து கீழே சுற்றிலாம் சிந்தாது, அதனால கொஞ்சம் கிளீனாகவும் இருக்கும். பார்க்கறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழகாக இருந்தது. ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம இதை இடையில ஓப்பன் பண்ண முடியாமல் இருந்து அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் கிளீன் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்காதுங்க, ஒரு மாதிரி உள்ள பிசு பிசுப்பெலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிளீன் பண்ணுறதும் ஈஸி. எனக்கு இந்த டைப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால இந்த ஆயில் கேன் வந்து ரெண்டு வாங்கினேன். ஒன்று பார்த்தீங்கன்னா குக்கிங், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் கீரை, அதாவது ஆயில் நார்மல் ஆயில் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு. நெக்ஸ்ட் வந்து நல்லெண்ணெய் கீரை ரெண்டுக்கும் சேர்த்து நான் ரெண்டு வந்து வாங்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிரீத்தியில் மிக்ஸி ஜார் சின்னது வாங்கியிருப்பேன். நான் ஆல்ரெடி வீட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசாயிடுச்சு. சரி, சட்னிக்கெலாம் அரைச்சா கொஞ்சம் குட்டியாக நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒன்று வாங்கணும். ஸோ ரேட் பார்த்தீங்கன்னா 415 சம்திங் போட்டிருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து சின்ன டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஒன்று, அதாவது எந்த டிசைனுமே இல்லாமல் ஃபுல் பிளைனாக வந்து ரெண்டு வாங்கியிருப்போம். இதோட ரேட் வந்து 100 ரூபீஸ். ஸோ அவங்க ஆஃபர் போக 90 சம்திங் இதை போட்டிருந்தாங்க. மோஸ்ட்லி வந்து டிசைன் இருக்கிற பாக்ஸோட இந்த மாதிரி பிளைனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா சுற்றி அந்த பிசு பிசுப்பாகிறது கருப்பாக அந்த மாதிரி ஆகவே ஆகாது, எப்பவுமே புதுசு மாதிரியே இருக்குங்க பார்க்கறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தாளிக்கிற கரண்டி வந்து ஒன்று வாங்கியிருப்பாங்க. ஸோ அதை விட இது வந்து கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்குது. ஸோ ரேட் பார்த்தீங்கன்னா 226. இதோட கலர் வந்து நல்லா இருந்தது, கீழே ஒரு மாதிரி ரெட் அண்ட் பிளாக் வந்து பார்க்க நல்லா இருந்தது. ஆல்ரெடி வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது, பட் ஒன்றுத்தையும் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் சும்மா இன்னொன்று வந்து ஒன்று வாங்கினோம். இது வாங்கினதுலேருந்து பிரணவ் பார்த்தீங்கன்னா அதையே தான் வாங்கிட்டுருக்கான். அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு, ஏதோ விளையாட்டு பொருள் நினச்சிட்டு வாங்கிட்டே இருந்துட்டுருக்கான். விடுங்கம்மா, ப்ளீஸ்மா. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன பொருள்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசித்து வச்சு இப்போ தாங்க வாங்க முடிஞ்சுது. அந்த சின்ன கடாய் வந்து இருக்காது அந்த தாளிக்கிற கரண்டி, ஏன்னா பிரணவ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ அதை கொடுக்க மாட்டேன்றான், அதனால் இதை மட்டும் தான் நான் உங்களுக்கு வீடியோவில் இப்போ காட்டுறேன். இந்த பேக் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பேக் மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வாங்கினேன். கலர் ரொம்ப நல்லா இருந்தது, குவாலிட்டி சூப்பராக இருந்ததுங்க, ரேட் வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. நான் ரேட் எவ்வளோன்னு சொல்கிறேன். இப்போ மோஸ்ட்லி குழந்தைங்க இருக்கிறவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக வந்து அவங்களுக்கு சாப்பாடு, வாட்டர் பாட்டில், பால், பிஸ்கெட், டைப்பர், ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு டவல் மாதிரி ஒரு ஃபுல் செட்டப்போடு தான் வெளியில் போவோம். ஸோ கண்டிப்பாக நம்ம கையில் ஒரு பெரிய லக்கேஜ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து தனியாக அந்த மாதிரி ஒரு பையில் வச்சோன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம எடுத்து போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்கிட்ட இந்த மாதிரி டைப்பில் பேக் வந்து கிடையாது. ஸோ நான் வந்து அவனுக்கு எடுத்துகிட்டு போகும்போது ஃபுல்லாக அந்த டபுள் ஷேல் மாட்டுற பெரிய பேக்கில் தான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ அதனால் இது வந்து ஒன்று வாங்கினேன். ஸ்பேஸ் வந்து நல்லா பெருசாக இருக்குங்க, கண்டிப்பாக வந்து நிறைய வச்சு திணிக்கிற மாதிரி நமக்கு பேக் வேணும், அப்போ தான் நமக்கு கம்ஃபர்டபுளாக எல்லா பொருளையுமே எடுத்துகிட்டு போக முடியும். அதனால் இந்த பேக் வந்து நிறைய வைக்க முடியுது, அதனால் இது வந்து ஒன்று வாங்கினேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 170 ரூபீஸ், கண்டிப்பாக ஒர்த்து தாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இருந்தாலும் மேலே வந்து லைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சீக்கிரம் வந்து அந்த கைப்பிடிலாம் கொஞ்சம் கிழியாமல் ரொம்ப நாளைக்கு வரும், நல்லா இருந்தது அந்த பேக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஷர்ட் பிளானிங்கே இல்லை, அம்மா வந்து அப்பாக்காக எடுத்தாங்க, ஏன்னா ஆஃபரில் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஒரு ஷர்ட் வாங்கினா ஒரு ஷர்ட் ஃப்ரீயாங்க. ஸோ கிளாத்து சூப்பராக இருந்தது, ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 345 தான். ஸோ 345 ரொம்ப ரொம்ப ஒர்த் இந்த ஷர்ட் ரெண்டுமே. ஸோ ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, ஸோ பாதிக்கு பாதி அப்படின்றாங்க, நல்லா இருந்தது. ஸோ அதனால் அப்பாவுக்கு வந்து அம்மா வந்து ரெண்டு ஷர்ட் வந்து எடுத்துக்கிட்டாங்க.
ஸோ அவ்வளோதாங்க சரவண ஸ்டோர் ஷாப்பிங் வந்து நான் இதெல்லாம் தான் வாங்கினேன். இன்னும் பிளான் பண்ணிட்டு போனோம், ஸோ டைம் இல்லாதனால வாங்க முடியல. முக்கியமான பொருள் மட்டும் நாங்கள் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு லன்ச் வந்து அம்மா தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து புளி ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்காங்க. ஒரு கிண்ணம் அளவுக்கு வந்து பூண்டு உரித்து கேட்டாங்க, உரித்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கத்திரி வத்தல் வந்து எடுத்திருக்காங்க, ஏன்னா அது சம்மர் டைம் அப்படின்றதுனால கொஞ்சம் அதிகமாக வந்து கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதை கட் பண்ணி ஒரு 3 டேஸ் தான் வந்து வச்சுருந்தோம், நல்ல சுருளை காஞ்சிருச்சு. காய் பண்ணால் கூட வேஸ்ட்டாக தான் போகும், ஸோ இது வந்து நல்ல ஐடியா தான். ஒரு கத்திரிக்காயை வந்து கொஞ்சம் வெந்நீரில் போட்டு குழம்புல போடலாம் அப்படின்றதுக்காக சேர்க்குறாங்க. இது என்ன எண்ணம்மா? இது போ நல்ல எண்ணெயா? ஸோ ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து சேர்க்குறாங்க. நம்மளோட டேஸ்டான பீன்ஸு காய் அண்ட் கத்திரி வத்தல் பூண்டு குழம்பு வந்து ரெடி. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து பயங்கர ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, பாடி ஃபுல்லாகவே வந்து பயங்கர ட்ரையாக இருக்குது, என்ன பண்ணலாம் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எனக்குமே வந்து நீங்கள் ட்ரை ஸ்கின் சொல்கிறீங்க, எனக்கு வந்து ஆயில் ஸ்கின். ஸோ விட்டமின் இ ஆயில் வந்து கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணணும். நம்ம ஸ்கின் வந்து ஒரு மாதிரி ஹெல்த்தியாக ரொம்ப க்ளோவாக இருக்கும். ஸோ அது என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. சிஸ்டர் உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ஸோ நீங்களும் இதை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு யாருக்காவது ஆயில் ஸ்கின்னாக இருந்தால் கூட இந்த விட்டமின் இ ஆயில் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு இது அனுப்புனாங்க, இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ளை பண்ணி ஒரு 2 மாதம் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க, ஸ்மெல் ஸோ குட். இன்னொரு விஷயம், ரொம்ப பிசு பிசுப்பாக இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ரிச் ஃபீல் விட்டமின் இ ஆயில், இது வந்து நான் சிம்சிம் ஸ்டோரில் ஆன்லைன் ஸ்டோரில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் சிம்சிம் டைப் பண்ணிங்கனாலே அமேசான் மாதிரி அதுவும் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஸ்டோர் தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ ஆயில்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த ஆயில் வந்து வரும். ரேட்டும் ரீசனபிளான ரேட்டு தான். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஸ்கின் டோனும் ஆக்சுவலாக நல்ல சேஞ்ச் ஆகுங்க. ஜஸ்ட் வந்து 2 ட்ராப் எடுங்க, அதிகமாக எடுக்காதீங்க. நான் வந்து ஃபேஸ்க்கு மட்டும் தான் அப்ளை பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து பாடி ஃபுல்லாக ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் ஃபுல்லாக கூட அப்ளை பண்ணலாம். ஸோ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்கின்லாம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தூங்க போயிடுங்க. ஸோ மார்னிங் எழுந்து எப்பொழுதும் போல் ஒரு மைல்டு ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து எடுத்தோன்னே எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியாது. கண்டிப்பாக ஒரு 1 வீக் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுங்க. அந்த பிம்பிள்ஸ் மார்க்ஸ் போகும், அப்படி ஸ்டிச் மார்க், இன்னும் நிறைய வந்து ஸ்கின்னே ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாக க்ளோவாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபேஸ் டோனர் வந்து வாங்கினேன். இதுவுமே நான் சிம்சிம் ஸ்டோரில் தான் வாங்கினேன். இது வந்து பயோ ப்ளூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் டோனர். நிறைய பேர் ஸ்டார்டிங்கே நான் சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்குறீங்க. இது வந்து நீங்கள் வாங்கி பேக்கில் கூட போட்டு வச்சுக்கலாம். ஸோ சம்மர் டைம் அப்படின்றதெல்லாம் அடிக்கடி வந்து ஸ்வெட் ஆகும். நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு டிஷ்யூ வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்பப்போ இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸ்கின் வந்து ஒரு மாதிரி அந்த சம்மர் டைமில் வந்து ரொம்ப டல்லாக இல்லாமல் ஒரு மாதிரி நல்லா எப்போவுமே வந்து ப்ரைட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ அந்த டோனர் வந்து ரோஸ் வாட்டர் தாங்க, வேற ஒன்றும் இல்லை.
ஸோ இப்போ இந்த சம்மர் டைமுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஹேண்ட்பேக்கில் ஆஃபீஸ் போகிறவங்களாக இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெண்டு பொருளுமே நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் போயிட்டு சிம்சிம் ஆப் டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் வந்து வரும். ஸோ அதில் வந்து அந்த ரீச் ஃபீல் அப்புறம் இந்த டோனர் டைப் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில் அவங்க கீழே வரும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இந்த வந்து இதோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல்லான வ்ளாகோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.